வெல்கம் டு ஏஆர்எம் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒருத்தருங்களுக்காகவே இந்த வீடியோ ரொம்ப டெடிக்கேட்டடாக வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பிரபாகரன் பிரபு அப்படிங்கிறவங்க வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எங்கிட்டையும் வெளியே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சரி, அதை ஏன் நம்ம ஒரு வீடியோவாக பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதற்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு நியூ மாமாக இருக்கீங்க, இல்லை வந்து மாம் டு பி நீங்கள் வந்து ஒரு மாமா ஆக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களில் யாரெல்லாம் தெரிஞ்சவங்களாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்களோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் சொல்கிறது எல்லாமே வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இன்னொன்று, என்ன நான் என்ன பண்ணேன் அதையவே நீங்களும் பண்ணுங்கிறத நினைக்காதீங்க. ஒரு ஒருத்தரோட பாடி கண்டிஷன் ஒரு மாதிரி, அதனால் நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் வந்து பண்ணும்போது டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, வாக்கிங் பண்ணுறீங்க, எது பண்ணாலுமே டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். என்னோட ஒப்பீனியன் என்ன, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்கிறேன், சரிங்களா? உங்களுக்கு நார்மல் டெலிவரி எப்படி ஆச்சு அதை பற்றி சொல்லுங்களேன் கொஞ்சம். எப்படி எனக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு அப்படின்னா, எல்லாமே கடவுளோட செயல் அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். சாமி வந்து நம்ம வந்து எல்லாமே வந்தால் பண்ணா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளும் அதுக்கான எஃபர்ட் போடணும். எப்படின்னா, நான் வந்து 7th month டென்த் மந்த் வரைக்கும் நிறைய எக்ஸசைஸ், நிறைய வாக்கிங் அந்த மாதிரி பண்ணேன். என்னோட பாடி வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக வந்து, நமக்கு 10th month முடிஞ்சோடனே நம்ம ஒரு பேபியை வந்து வெளியெடுக்க போகிறோம், அதுக்கு நம்ம எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், எவ்வளோ நமக்கு ஸ்ட்ரென்த் வேணும், அதுக்காக வந்து நான் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டேன். இன்னொன்று என்னென்னா, நான் எனக்கு வந்து 18 to 19 hours வந்து லேபர் பெயின், என்னால் சுத்தமாக முடியலை. உண்மை சொல்லப்போனால் நான் வந்து ரொம்ப போல்டு, என்னால் நான் வள்ளி தாங்கிக்கிட்டேன், அதனால தான் எனக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு. அப்படி கிடையவே இல்லை, அப்படி கிடையவே கிடையாது உண்மையாக. ஏன்னா வந்து என்னால் ரொம்ப தாங்கவே முடியல, 19 to 19 hoursங்கும் போது சுத்தமாக என்னால் முடியலை. ஃபுல் ஸ்ட்ரென்த்து எதுவுமே இல்லை, அப்படி இருந்தது. அப்போ நான் சொன்னேன் டாக்டர்கிட்ட, எனக்கு தயவு செஞ்சு சிசேரியன் பண்ணி எடுத்துருங்க, என்னால் முடியலை அப்படின்னு நான் வந்து சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் அப்படி பண்ணுறதா இருந்தால் முன்னாடியே பண்ணி எடுத்திருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த ஸ்டோரி வந்து இதில் சொல்லியிருப்பேன், என்னோடய டெலிவரி ஸ்டோரியில் சொல்லியிருப்பேன், நீங்கள் அதை பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, நீங்கள் அதை பாருங்கள். ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து வலி தாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னால் முடியல, அப்போ தான் சொன்னாங்க வந்து எபிடூரல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு 4 times வந்து எபிடூரல் வந்து பண்ணேன் கடைசியாக ஆகும்போது. அதுக்கு மேலே என்னால் பெயின் தாங்க முடியல. உங்களாலே முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எபிடூரல் எடுத்துக்கலாம். அது என்ன அப்படிங்கிறது தெரில அப்படின்னா, நீங்கள் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் எபிடூரல் அப்படின்னா என்னன்னு. இப்போ எல்லாருமே மோஸ்ட்டாக வந்து பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நார்மல் இது எல்லாமே ஆகணும் அப்படின்னா வந்து உங்கள் பேபி வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்கணும், அப்போ தான் வந்து அது நார்மல் டெலிவரி ஆகும். அது ஒரு முக்கியமான விஷயம். இல்லை உங்கள் பேபி வேறு மாதிரி தலை மேலே இருக்குது அப்படின்னா அது அந்த டைமில் வந்து வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். இது மாதிரி தான் எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆச்சு. ப்ரெக்னென்ட் வுமன்ஸ் எல்லாம் எந்தெந்த பொசிஷனில் தூங்கினா நல்லதுன்னு எல்லாத்துக்கும் டவுட் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்களேன். நம்ம வந்து பெட்டில் வந்து நேராக படுத்து தூங்கக்கூடாது. நான் வந்து உங்களுக்கு சைடில் காமிக்கிறேன், இந்த மாதிரி தூங்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு சைடாக தான் படுத்து தூங்கணும். மோஸ்ட்டாக வந்து லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் படுத்து தூங்குறது நல்லது. ஏன்னா ரைட் சைடில் வந்து லிவர் இருக்கிறதுனால, அப்டோமினல் லிவர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் வாய் இப்படி தான் அடிக்கடி குளரும். லிவர் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ரைட் சைடு எப்போவுமே லெஃப்ட் சைடு தூங்க முடியாது, ரைட் சைடும் திரும்பி தூங்கிக்கலாம். ஆனால் வந்து லெஃப்ட் சைடு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் லெஃப்ட் சைட்லேயே திரும்பி வந்து படுங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது 1 to 3 months வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் வயிறு பெருசாகிற வரைக்கும் நீங்கள் வந்து நேராக படுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு இந்த மாதிரி திரும்பி திரும்பி படுக்கிறது நல்லது. அது வந்து டக்கு டக்குன்னு திரும்பி வந்து படுக்காதீங்க, அந்த மாதிரி நம்மளால் படுக்க முடியாது. ஆக்சுவலாக நீங்கள் எந்திரிச்சு உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே திரும்பி அப்புறம் படுத்துக்கோங்க, அந்த மாதிரி படுங்க. லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் படுக்கும்போது நம்ம பேபிக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகும், யூட்ரஸ்க்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா போயிட்டு வரும். அதுக்காக தான் வந்து லெஃப்ட் சைடு வந்து படுங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து லெஃப்ட் சைடே படுங்க. குழந்தை ஆனா போனாங்கிறது ஆன்டீரியர் போஸ்டீரியர் போஷன் சொல்ல முடியுமா? நானே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கடைசி ஒரு 3 months வந்து எனக்கு என்ன பேபியோட ஜெண்டர் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருந்தது. அப்போ நானும் இதை பற்றி நிறையா சர்ச் பண்ணேன், ஆன்டீரியர் போஸ்டீரியர் அதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரி இந்த ஹார்ட் பீட்டை வச்சு சொல்கிறது, ஹார்ட் பீட் வந்து லோ ஆகிட்டே போச்சுன்னு ஒரு ஜென்ரு சொல்லுவாங்க, ஹை ஆகிட்டே போச்சுன்னு ஒரு ஜென்ரு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நானும் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி, ஓ எனக்கு வந்து கேர்ள் தான் பிறக்கும் அப்படின்னு நான் வந்து வச்சுருந்தேன். ஆனால் சுத்தமாக எல்லாமே ஆப்போசிட் வந்து நான் நினச்சி வச்சுருந்ததும் இது வந்து எனக்கு வந்து பாய் பிறந்தாங்க. உண்மை சொல்ல போனால் இந்த ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் பிளசண்டா அப்படிங்கிறது வந்து, பிளசண்டா அப்படின்னா என்னென்னா,
இந்த மாதிரி நஞ்சு கொடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து நம்ம குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதையும் எடுப்பாங்க, உங்களுக்கு தெரியும் நிறைய பேர்த்துக்கு. அந்த நஞ்சு கொடி வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஆன்டீரியர் போஸ்டீரியர், அதை நான் வந்து பிக்சர் இந்த இங்கே இந்த சைடை வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஆன்டீரியர் அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து அந்த நஞ்சு கொடி வந்து இருக்கும். போஸ்டீரியர் அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள யூட்ரஸ்க்கு அந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து நஞ்சு கொடி இருக்கும். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இந்த பிளசண்டானால் வந்து உங்களுக்கு ஜெண்டர் வந்து பாய் கேர்ள் அப்படின் வந்து கண்டிப்பாக அது வந்து சுத்தத்துலேயும் போய், சரிங்களா? யாராவது ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்துட்டு எனக்கு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அதான் இருந்தது, எனக்கு அதனால் அது பிறந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஏதோ ஒரு யதார்த்தமாக நடந்திருக்கலாம், ஆனால் அதுதான் வந்து கண்டிப்பாக இதனால தான் நான் பிறந்துச்சு அப்படிங்கிறது வந்து, இதனால தான் எனக்கு இந்த ஜெண்டர் பேபி பிறந்துச்சு, பாய் பிறந்துச்சு, இதனால தான் எனக்கு கேர்ள் பிறந்துச்சு அப்படிங்கிறது வந்து அது வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக உண்மை கிடையாது, ஓகேங்களா? பிரபாகரன் பிரபு அவங்களுக்கு வந்து சொல்கிறேன், என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து போஸ்டீரியர் அப்படின் தான் இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த ப்ரெக்னென்ட் வுமன் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும், அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? ஹீமோக்ளோபின் லெவலை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு நிறைய டிப் இருக்குது, நான் வந்து சொல்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு, எனக்கு வந்து 9 தான் இருந்துச்சு. நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் கூட பார்த்துருப்பீங்க, நான் வந்து எனக்கு வந்து பிளட்டு இதாக ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக சில ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து நான் போட்டிருந்தேன், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு எனக்கு. அதனால் எனக்கு ஒரு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. நான் அந்த டைமில் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது பார்த்திங்கன்னா முருங்கை இலை சூப் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். யாராக இருந்தாலும் சரி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் கிடையாது, யாராக இருந்தாலும் சரி, ஒரு ரொம்ப வயசானவங்க அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குது, இல்லை வேறு ஏதாவது அவங்க பாடி பிரச்சனைனால ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். 1 மந்தில் நீங்கள் குடிச்சிட்டு 1 மந்த் கண்டினியூஸாக ஒரு வீக்லி வந்து 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் அதாவது வீக்லி வந்து 7 நாள் அப்படின்னா 6 நாள் 5 நாள் நீங்கள் டெய்லியும் கண்டினியூஸாக மார்னிங் குடிச்சிட்டு போய் 1 மந்த் கழித்து நீங்கள் மறுபடியும் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து 1 பாயிண்ட் அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, அதை நான் வந்து சொல்லியாகணும். யாராவதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகிச்சுன்னா நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக முருங்கை இலை சூப் வந்து குடிங்கன்னு. முருங்கை இலை சூப் வந்து சில பேர்த்துக்கு பிடிக்காது, முருங்கை இலை சூப் எவ்வளோ சூப்பராக செய்கிறது அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஐகார்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், ஓகேவா? அடுத்தது வந்து டேட்ஸு. டேட்ஸில் வந்து அயன் நிறையா இருக்குது, அது உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ரெண்டும் தான் நான் வந்து அதிகமாக சாப்பிட்டேன். வேறு என்ன பண்ணேன்னா ஆட்டு ஈரல் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு பிடிச்சமான இதில் வந்து நீங்கள் எப்படி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றீங்களோ சாப்பிட்லாம், எந்த மாதிரி வேணால் நீங்கள் வந்து சாப்பிட்லாம், ஆனால் நீங்கள் அதை வந்து சாப்பிடுங்க. நான் வந்து ஒரு 150 கிராம்ஸ் வந்து ஆட்டு ஈரல் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து சாப்பிடுவேன், அதுவும் எனக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிச்சு. இதுதான் நான் வந்து சாப்பிட்டேன், எனக்கு அதுலேயே வந்து ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. என்ன விதமான ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் வந்து எல்லா ஃபுட்டுமே சாப்பிட்டேன், எல்லாமே சாப்பிட்டேன். இந்த ஃப்ரூட்டை வந்து அவாய்ட் பண்ணலாம், இந்த வெஜிடபிள்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து 1st 3 மந்த் வந்து வாமிட்டிங் இருந்தது, அதனால் என்னால் சாப்பிட முடியாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா எனக்கு நான் வந்து எல்லாமே எடுத்துக்கிட்டேன், எல்லாமே எனக்கு பிடிச்சதை என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே வந்து நான் சாப்பிட்டேன். ஒரு சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப ஹீட் பாடியாக இருக்குன்னா சில ஃப்ரூட்ஸ்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு பைனாப்பிள் பப்பாயா இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதும்பாங்க, ஹீட் பாடியாக ரொம்ப ஹீட் பாடியாக இருக்கிறவங்களுக்கு. எனக்கு வந்து என்னோட டாக்டர் சொன்னாங்க நீங்கள் வந்து எல்லாமே சாப்பிட்டுக்கோங்க, உங்களோட பாடி கண்டிஷனுக்கு எல்லாமே ஓகே அப்படி சொன்னாங்க. நான் வந்து அதனால் எல்லாமே சாப்பிட்டேன், எல்லா ஃபுட்டுமே. கருப்பாக இருக்கிற ஃபுட்டு சாப்பிட்டா குழந்தை வந்து கருப்பாக பிறக்கும் அந்த மாதிரிலாம் இல்லைங்க, நீங்கள் எல்லா ஃபுட்டுமே சாப்பிட்லாம், எல்லாமே உடம்புக்கு நல்லது. அந்த டைமில் நீங்கள் என்னென்ன உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் சாப்பிடணும்னு தோணுதோ அந்த மாதிரி நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்றதான் நமக்கு முக்கியம், சாப்பிட்றதுல ரொம்ப சந்தோஷமே, அதனால் சாப்பிடுங்க ஜாலியாக. நமக்கு நார்மல் டெலிவரி ஆகணும்னா என்னென்ன விதமான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும், இது நிறைய பேர்த்தோட கேள்வி. எக்ஸசைஸ் வந்து என்ன மாதிரியெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் இருக்கலாம், நான் வந்து எக்ஸசைஸ்க்குன்னே ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ வந்து நான் ஐகார்ட்டில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த எக்ஸசைஸ் வந்து நான் வந்து 7th மந்த்லேருந்து வந்து ஃபாலோ பண்ணேன், எல்லா எக்ஸசைஸுமே வந்து நான் வந்து பண்ணினேன். வாக்கிங் வந்து டெய்லியும் ஒரு
ஒரு 2 kilometers வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 kilometers அந்த மாதிரி நான் வந்து நடப்பேன். நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கனாலும் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, வாக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பாடி கண்டிஷன் வேறு மாதிரி இருக்கலாம். ஓகே, அதனால் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே எங்களை மழை வந்து பாடாக படுத்துது. சிக்கு வர இங்கே இருக்கிறான், அவனோட சவுண்டும் கேட்கும். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அப்பா பப்பா பப்பா முடியலை. ப்ரெக்னென்சி டைமில் எப்படி வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது, இந்த டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். ப்ரெக்னென்சி டைமில் வந்து வெயிட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், வெயிட் வந்து அதிகமாகுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஆன்சர் பண்ண நல்லா இருக்காது. ஏன்னா நான் அதில் சுத்தமாக முட்டைக்கோழி. ஏன்னா வந்து நான் சுத்தமாக வந்து மெயின்டைன் பண்ணலை. ஏன்னா என்னோடய வெயிட் வந்து பயங்கரமாக அதிகமாக இருந்தது. நார்மலான வெயிட்டை விட நான் வந்து ப்ரெக்னென்சி டைமில் ஒரு 10 kg வந்து அதிகமாகலாம், அது நார்மல். நான் வந்து 20 kg அதிகமாக இருந்தேன். இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து நான் எல்லாத்தையுமே குறைச்சிட்டேன். 19 kg இப்போ வந்து குறைச்சிட்டேன். இன்னும் ஒரு கேஜி தான், அதாவது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அந்த வெயிட்டை விட 1 kg அதிகமாக வந்து நான் இருக்கேன். இது மாதிரி குறைச்சிட்டேன். ஆனால் வந்து வெயிட் அவ்வளோ அதிகமாக இருந்தேன். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் ஃபுல்லாக வந்து நான் வந்து வாமிட் பண்ணிகிட்டே இருந்தேன். செகண்டு தேர்டுங்கும் போது நல்லா உள்ளே போய்கிட்டே இருந்தது. அந்த மாதிரி நல்லா சாப்பிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்து நல்லா சாப்பிட்டுட்டே இருந்தாங்க, நல்லா வெயிட்டுக்கு வந்து போட்டுருச்சு. நீங்கள் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுங்கள், என்னோட நான் வந்து ஒரு சின்ன ஐடியா வந்து சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க, பேபிக்கும் சேர்த்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிடாதீங்க. பசிக்கும் சாப்பிட்லன்னா பசிக்கும் அந்த மாதிரி நினச்சி சாப்பிடுங்க. நான் அப்படி தான் வந்து சாப்பிட்டேன். ஐயோ நம்ம சாப்பிட்லன்னா பசிக்குமே, பசிக்கும்னு சொல்லியே, பசிக்காதுக்கு முன்னாடியே பசிக்கும்னு சொல்லி சாப்பிட்டேன். அதனாலேயே வெயிட் வந்து அதிகமாக போட்டுச்சு. அதை வந்து நான் பண்ண ரொம்ப பெரிய மிஸ்டேக்கு, அதை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. ஓகே, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப நீங்கள் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சிங்க? எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டபுளில் வாமிட், பயங்கரமாக வாமிட் பண்ணேன். நல்லா பசிக்கும் நைட்டெல்லாம், நைட்டு 12 மணி 1 மணி அந்த டைம்லலாம் உட்காந்து ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி பண்ணேன். நான் வந்து இது நான் வரைக்கும் பல் விளக்காமல் சாப்பிட்டதே இல்லை. ஆனால் அந்த டைமில் நான் வந்து பல் விளக்காமையே தான் சாப்பிட்டேனே. அந்த மாதிரி ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக சாப்பிட்றது, காலில் இருந்துச்சு அந்த மாதிரி ரொம்ப பசிச்சுட்டே இருந்தது. எனக்கு அது ஒரு சிம்டம்ஸ்னால் கூட நான் வந்து சொல்லுவேன். ரொம்ப சாப்பிட எந்த அளவுக்கு சாப்பிட்டனோ அந்தளவுக்கு வாமிட் வந்தது. ஒரு நாளைக்கு 4 to 5 times வந்து எனக்கு வாமிட் வரும். 5th month to 7th month வரைக்கும் நல்லா இருந்துச்சு எனக்கு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு. 7th month கால் வந்து பயங்கரமாக வலிக்கும், இடுப்பு வந்து பின்னாடி பயங்கரமாக வலிக்கும். அப்புறம் வந்து இதெல்லாம் நான் சொல்கிறதுனால பயப்படாதீங்க, அது எல்லாமே நார்மல் தான், எல்லாத்துக்குமே வர்றது தான். எல்லாமே ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா எல்லாத்துக்குமே வரும். ஏன்னா நம்ம வந்து ஒரு உயிரை வந்து வெளியே கொடுக்க போகிறோம், அது எவ்வளோ கஷ்டமான ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனால் அது நான் அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு கஷ்டமாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இடுப்பு நல்லா வலிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து பயங்கரமாக இச்சிங்காக இருந்தது. ஸ்டொமக்கில் மட்டும் இல்லை, பயங்கரமாக உடம்பு ஃபுல்லாக இச்சிங்காக இருந்தது. நிறையா வந்து ஸ்கார்ஸ், நிறையா இந்த மாதிரி தழும்புகள் நிறையா உங்கள் உடம்புல வந்து வரும். அது எல்லாமே பார்த்து பயந்துடாதீங்க, ஐயோ நம்ம உடம்பு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம வந்து அது ஒரு ஸ்டேஜ், இதுக்கப்புறம் நம்ம வந்து மாமாகிறோம், அது ஒரு ஸ்டேஜ், அதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நிறைய தழும்பு வந்தது, பயங்கரமாக இச்சிங்காச்சு. நான் வந்து ஹாஸ்பிட்டல் எத்தனை வாட்டி போனேன், அந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய மூட் ஸ்விங்ஸு, அந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸு சொல்லவே தேவையில்லை. அந்த மாதிரி எனக்கு எல்லாமே என்னென்ன ப்ரெக்னென்சியில் சிம்டம்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே எனக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி எனக்கு எல்லா சிம்டம்ஸுமே இருந்தது. நான் எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் வந்து இந்த மாயோனை வந்து நான் பெற்றெடுத்தேன். ஓகே, என்ன டைப் ஆஃப் டாய்லெட் நம்ம யூஸ் பண்ணணும்? என்னென்னா டாய்லெட்டை வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணலாமா, இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சில பேர்த்துக்கு இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ண முடியாது, அந்த பட்சத்தில் வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து என்னோடய 1st month டெலிவரி ஆகிற வரைக்குமே நான் இந்தியன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணேன். உண்மையாக என்னால் உட்கார அதாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்கும் உட்கார்றதுக்கு, ஆனால் வந்து நான் இந்தியன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு எக்ஸசைஸ். இந்தியன் டாய்லெட் நீங்கள் யூஸ் பண்ணி போகிறது வந்து ஒரு எக்ஸசைஸ். கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே வந்து மோஷன் வந்து டைட்டாக போகும், அந்த இடம் போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகாது. நீங்கள் வந்து இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து
எப்படி சொல்கிறது, ஃப்ரீயாக வரும்னு வச்சுக்குமா, இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடி வந்து நல்லா வந்து ஃப்ளெக்சிபிளாகவும், உங்கள் பெல்விக் அந்த இது போன்ஸ் எல்லாம் இருக்குல்லையா, அதை நல்லா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கும். ஈஸியாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு அது கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் நீங்கள் வந்து டாய்லெட் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது நல்லது. இதுவுமே வந்து நான் சொல்லி நீங்கள் வந்து கேட்கவே கேட்காதீங்க, உங்களோட டாக்டர் வந்து கேளுங்க, எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் இது போகலாமா இது பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் டாக்டர் வந்து கேட்டுக்கோங்க. என்னோட நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது தான் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கொஷின்ஸ் தான் வந்து கேட்டிருந்தாங்க, அதனால் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பிரபாகரன் பிரபு அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் கமெண்ட் பண்ணி என்கிட்ட இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு. இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லை நியூ மாமா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், டாடா.